வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான மசியல் ரெசிபி தான். நெல்லிக்காய் வச்சு செய்யக்கூடிய மசியல் ரெசிபி. இது ரொம்ப ஹெல்தியானது, நம்ம சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இது சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தியோடையும் வளருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், இந்த மசியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சவொன்னே 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, உளுந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சவொடனே 3 பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயினுடைய காரம் தான். இஞ்சி 1 சின்ன துண்டு, அதை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகளை கழுவி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சி பச்சை மிளகாய் போடும்பொழுது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு சேர்ந்து ஜீரகமும் சேர்ந்து சேர்த்துருக்கோம், ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் பெரிய நெல்லிக்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு 1-2 நெல்லிக்காயை துருவி வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு துவரம்பருப்புக்கு தான் நான் செய்கிறது, 4 பேத்துக்காக. அதையும் சேர்த்து நல்லா துருவின நெல்லிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா நெல்லிக்காய் வேகிற அளவுக்கு. இது சூடான சாதத்தில் நல்லா நெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நெல்லிக்காய் வெந்த உடனே உப்பு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும் நெல்லிக்காய். துருவி சேர்த்துருக்கனால சீக்கிரமே வெந்துடும், நல்லா வெந்துடுச்சு. வெந்த உடனே நம்ம ஏற்கனவே நான் 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா குழைய வேக வச்சு வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது நம்ம வந்து பருப்பாக ஊற்றிக்கிறதுனா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம், இது நம்ம இட்லி தோசைக்கு ஊற்றிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இது நான் வந்து பருப்பு குழம்பு மாதிரி நம்ம ஊற்றிக்கிற மாதிரியான கொஞ்சம் தண்ணி கலந்தே நான் வச்சுருக்கேன். சாதத்துக்கும் ஊற்றிக்கிற மாதிரி, இட்லி தோசைக்கும் ஊற்றிக்கிற மாதிரி. கடைசியில் மல்லி இலைகளை தூவி இறக்கிட வேண்டியதான். அட்டகாசமான நெல்லிக்காய் மசியல் ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.